வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில டாக்டர் தேவி சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாகவே கோல்டு, காமன் கோல்டு ஒரு 7 நாட்கள் இருக்கும். அந்த 7 நாட்கள் இருக்கும் போதே வந்துட்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஐயோ, சளி எப்போ தான் நம்மளை விட்டு போகுமோன்னு தெரியலையேன்னு சொல்லுவோம். கண்டினியூஸாக நோஸில் நமக்கு வாட்டர் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும் போதும், சளி பிடிச்சிருக்கும் போதும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது கோல்டு எப்போ தான் போகும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இது வெறும் 7 நாள் இருக்கவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைனா, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஜென்ரலாக அவங்க தலைக்கு குளிச்சா இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஆசைப்பட்ட பழங்களை சாப்பிடும்போது இல்லைனா ஒரு கோல்டு சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே அவங்களுக்கு மார்னிங் எழுந்துக்கும் போதே அடுக்கு தும்பல் இருந்துட்டு இருக்கும், கோல்டுக்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்கும், மூக்கில் நீராக ஒழுகும். இது 7 நாள் தொந்தரவே தாங்க முடியாதுன்றப்போ சைனஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறவங்க தான் அதோட கஷ்டம் தெரியும். அந்த சைனஸ் தொந்தரவுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில வர முடியுமா முடியாதா, அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுங்க. கண்டிப்பா சைனஸ் தொந்தரவுல இருந்து முழுமையா நம்மளால வெளியே வர முடியும். ஆக்சுவலாக நம்மளுக்கு சைனசைட்டிஸ்னால் என்ன, சைனசைட்டிஸ் வந்து நம்மளுக்கு எந்த காரணமாக நம்மளுக்கு வருது, எதன் மூலமாக நம்மளுக்கு வருது இப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சைனஸ் ப்ராப்ளம்லேருந்து நம்மளுக்கு முழுமையாக நம்ம வெளியேறிடலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிறந்தோடனே சைனஸ் ப்ராப்ளம் வந்து வர்றது கிடையாது. அதே மாதிரி ஒரு ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். எக்ஸாம்பிள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாகவே வந்து இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அடிக்கடி வந்து சளி வந்து பிடிக்கும். அதே மாதிரி ஒரு சில ஃபுட்ஸ் வந்து சரியாக டைஜஷன் ஆகலை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சளி பிடிக்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை பொறுத்து தான். இம்யூன் லெவல் நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சளி பிடிக்காது. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ரினோ வைரஸ் ஏதாவது நம்மளுக்கு வந்து கண்டாமினேஷன் மூலமாக நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னாலும் நம்மளோட பாடியோட நேச்சுரல் இம்யூன் சிஸ்டமே அதை டெஸ்ட்ராய் பண்ணி நம்மளுக்கு 1 or 2 days நம்மளுக்கு கிளியர் பண்ணி விட்டுரும். நார்மல் பாடிக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேர்த்து கொஞ்சம் இம்யூனிட்டி லெவல் வந்து ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் தேவைப்படுற மாதிரி அளவு இல்லை அப்படின்னா ஒரு 1 week இல்லாட்டி ஒரு 10 days இல்லாட்டி 20 days நம்மளுக்கு கோல்டு வந்து நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது தானே நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். ஆனால் அந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சளி பிடிச்சது அப்படின்னாலும் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இம்யூன் லெவல்னால் ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி வந்து வர ஆரம்பிக்கும். 2 நாளைக்கு வந்து மூக்கொழுதல், தும்மல் இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது மாத்திரைகள் போட்டு சப்ரஸ் பண்ணுவாங்க, அந்த டைம் வந்து அவங்களுக்கு குறையும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பழையபடி வந்து அவங்களுக்கு மூக்கொழுதல், தும்மல் இதெல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும். எல்லாமே வந்து அவங்களுக்கு அலர்ஜினால தான். இவங்களுக்கெல்லாம் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய IgE லெவல்ஸு, அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட்டு எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் இருக்கும். இம்யூன் லெவல் நம்மளுக்கு எதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ தூரம் நம்மளுக்கு அக்ரவேட் ஆகுறது வந்து IgE லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பேசிக்காக நம்மளுக்கு 200 அது வரைக்கும் நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால அவங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும். சாதாரணமாக ஏதாவது ஒரு டஸ்ட்டு பட்டுட்டாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது வாசனை நெடி ஏதாவது பட்டுட்டாலோ இல்லை ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக வந்து பெயிண்ட் அடிச்சுக்க ரூமுக்குள்ளே வந்து அவங்க உடனே அவங்க என்டர் ஆனாலோ டக்குன்னு அவங்களுக்கு வந்து வீசிங் வர ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி தும்மல், தொடர் தும்மலாக வந்து மூக்கிலேருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இறுக்கமாக அடைச்சிருக்க ரூமில் போனாலோ இல்லை காலையில் எந்திரிச்சோடனே குளிர்ந்த நீருக்குள்ளே காலை வச்சாலோ இல்லை கையில் வந்து தண்ணி பட்டுச்சு அப்படின்னாலோ இல்லை ஒரு சில பேர்த்துக்கு தலை குளிச்சாலோ டக்குன்னு அடுக்கு தும்மல் மாதிரி ஏற்பட்டுரும். ஒரு 30-40 தும்மல் வந்து வரிசையாக கண்டினியூஸாக போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூக்கிலேருந்து உடனே வந்து நீர் வந்து ரொம்ப வடிய ஆரம்பிச்சிரும். ஒரு சில பேர்த்துக்கு மூக்கு நீர் வந்து கரெக்டாக அந்த 11-12 வரைக்கும் அந்த வெயில் வந்து நம்மளுக்கு உச்சத்தில் போகிற வரைக்கும் மூக்கு நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ட்ரபிள் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உள்ள இந்த சைனஸ் ப்ராப்ளமுக்கு இந்த மாதிரி ட்ரபிள் எதனால் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மூக்கு தண்டு வடம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சில பேர்த்துக்கு வளைஞ்சிருக்கலாம். இது வந்து கஞ்சினட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து உருவாகிறப்பயே ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒன்று வளைஞ்சு உருவாகலாம். இல்லாட்டி அந்த இடத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து ஏதாவது கேப்ஸ் ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால மூக்கு வந்து நம்மளுக்கு டீவியேஷன் ஆயிருக்கும். ஒன்று நம்மளுக்கு ரைட் சைட் டீவியேஷன் ஆயிருக்கும், அப்படி இல்லாட்டி லெஃப்ட் சைட் டீவியேஷன் ஆயிருக்கும். இல்லை அந்த நாசல் செப்டமில் வந்து ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கும்.
இந்த மாதிரி ப்ராப்ளம்னால நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம நசிய சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் சேர்த்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நாசல் செப்டம் டீவியேஷன் நம்மளுக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம நாசல் செப்டம் எல்லாத்தையும் வந்து மூக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் எடுத்து விடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம தொடர்ந்து எடுத்து விட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டீவியேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறமா டீவியேஷன் வந்து வேறு எந்த காரணங்கள்னால வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூக்கில் வந்து போனி ஸ்பர் மாதிரி அந்த கார்ட்டிலேஜ் எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து ஸ்பர் மாதிரி எலிவேட் ஆகிருக்கும். அதுலேயும் ஒரு சில பேர்த்துக்கு மூக்கு தண்டு வடம் வந்து வளைந்து காணப்படும். அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அடுக்கு தும்மல், அதே மாதிரி மூக்கில் இந்த நீர் வடிதல், இதெல்லாமே அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரெயின்ஸ் வந்து சரியாக இருக்காது, பிளாக்கேஜஸ் நடுவில் இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மியூக்கஸ் மெம்பரனும் உங்களுக்கு பல்ஜ் ஆகிறதுனால நீர் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு கோர்க்க ஆரம்பிச்சிடும். அந்த நீர் கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு தலைபாரம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நீர் கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் ஆகிரும், ஒரு சில பேர்த்துக்கு ஃபுல்லாக நீர் ஃபுல்லாக தலைக்குள்ளே வந்து தேக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். நாசல் பாலிப்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது, மூக்கில் சதை வளர்ச்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கும், தலைவலியும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா அந்த நம்ம தலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 காற்று அறைகள் வந்து இருக்குது. அந்த அறைகளில் வந்து நம்மளுக்கு காற்று மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும், அதில் மாற்றாக நம்மளுக்கு இந்த நீர் வந்து நம்மளுக்கு தேக்கத்தை வந்து ஏற்படுத்தி விட்டு பாரத்தை வந்து ஏற்படுத்தி விடுறது. இதனால தான் நம்மளுக்கு தலைபாரம், தலைவலி, தலையில் வந்து ஊசியால் குத்துற மாதிரி ஒரு வலி, அதே மாதிரி தலையில் சுத்தியல் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு வலி, தலையை போட்டு ஒரு 10 கையை வச்சு நம்ம எவ்வளோ ஒரு டைட்டாக நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இறுக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு வேதனை, இதெல்லாமே நம்மளுக்கு உருவாக்கி விடுறது இந்த நீர் தேக்கம் இருக்கிறதுனால தான். சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை வந்து சுழட்டி கூட பார்க்க முடியாது, கீழே பார்க்க முடியாது, மேலே பார்க்க முடியாது, சைடில் பார்க்க முடியாது, பார்க்குறப்போ வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நீர் தேக்கம்னால சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்னால கண் பார்வை வந்து ஒரு சில பேர்த்துக்கு குறைவு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கண்ணில் வந்து அடிக்கடி நீர் வந்து பொங்கி பொங்கி வர ஆரம்பிக்கும், அதிகமாக ஹீட்னால என்னாகும் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மூக்கிலருந்தும் ஒரு சில பேர்த்துக்கு ரன்னிங் நோஸ் ஒரு சில பேர்த்துக்கு ப்ராப்ளம் ஏற்படும், ஒரு சில பேர்த்துக்கு கண்ணிலருந்து ஒரு சில பேர்த்துக்கு வெப்பமாக கண் வந்து திறக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அப்படி நீர் வந்து கண் ஃபுல்லாக அப்படி பொங்கி காணப்படும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நீர் தேக்கம் இருந்தது அப்படின்னா பேலன்ஸ் சரியாக கிடைக்காது, தடுமாற்றம் வந்து அவங்களுடைய இதில் வந்து ஏற்படும். ஏன்னா காதில் ஃபுல்லாக நம்மளுக்கு பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது காதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன உறுப்பு காக்லியான்னு சொல்லக்கூடியது. நம்மளுக்கு நீர் தேக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா காக்லியானால பேலன்ஸை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது, அந்த காக்லியானால பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால ஒரு சில பேர்த்துக்கு தள்ளாடுற மாதிரி இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இருக்கும். பேசிக்காக வந்து நம்மளுக்கு சளி தான், நாள்பட்ட சளி, இப்போது 1-10 வந்து நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு ரெக்கரண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா சரியாக நம்ம வெளியேற்றுற சிகிச்சையை நம்ம சரியாக பண்ணாமல் அதை உள்ளுக்குள்ளே நம்ம அடக்கிற மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம எடுக்கிறப்போ அது என்னாகும் அப்படின்னா ரினோவைரஸ் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு சப்சைட் ஆகி இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அது வந்து ஆக்டிவேட் ஆகி தான் இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ்க்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுக்காக வந்து சப்ரஸ் ஆகி அது மைல்டாக எதுவுமே, இப்போ மழைக்காலத்தில் இப்போது வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேர் வந்து மண்ணு கடியில் இருக்கும், ஆனால் பிளான்ட் மொத்தமும் ஃபுல்லாக ட்ரை ஆகி ஒரே ஒரு குச்சி மட்டும் நம்மளுடைய தரை மேலே நம்மளுக்கு நீட்டிகிட்டு இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து அது அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு சப்சைடான நிலமையில தான் இருக்கும். என்விரான்மெண்ட் நம்மளுக்கு அமைந்துருது, அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல சீதோஷண கண்டிஷன், நம்மளோட உடம்புல மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி ஆகிற டைமில், இம்யூனிட்டி ப்ராப்ளமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்க டைமில் வந்து என்னாகும் அப்படின்னா இது திரும்ப அந்த வைரஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் மாத்திரைகள் எல்லாமே விட்டதுக்கப்புறமும் திரும்ப அவங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு காரணம், பழையபடிக்கு அதே மாதிரி நிலைமைக்கு வரக்கூடிய காரணம். இது வந்து ப்ராப்பராக நம்ம சளியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடம்ப விட்டு நல்லா எலிமினேட் பண்ணி விட்டு சளி வந்து உற்பத்தி ஆகிறது வந்து குடலில் மந்தம் பிடிச்சி நம்மளுக்கு குடல்லேருந்து தான் நம்மளுக்கு சளிகள் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. அந்த சளியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வெளியே வாஷ் அவுட் பண்ணி விட்டு நம்ம இம்யூனிட்டி லெவலை நல்லா பூஸ்டப் பண்ணி விட்டு அதே மாதிரி நம்மளுக்கு தலைப்பகுதியில் நுரையீரல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சளியையும் நம்ம முழுமையாக நம்ம வெளியேற்றி விட்டு நம்ம நுரையீரல் அதே மாதிரி நம்மளுடைய குடல் சுரப்பிகள் இது எல்லாத்தையும் நம்ம சரிவர நம்ம அதனுடைய செயல்திறனை நம்ம அதிகப்படுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப ரீஅக்கர் ஆகாது. ஒன்ஸ் நல்லா ஒரு 2-3 மெடிக்கேஷன்ஸ் எடுத்து அந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அவங்களுடைய இம்யூனிட்டி லெவலும் நல்லா பூஸ்டப் ஆகிடுச்சு அப்படின்னா
அதுக்கப்புறம் மருந்து படிப்படியாக நீங்கள் குறைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளம் வந்து எப்போதுமே வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு வரவே செய்யாது. சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்க்கு எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் மூலிகை மருந்துகளை நிரந்தரமான தீர்வு வந்து இருக்குது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க, உங்கள் கிட்டே பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேரு தேவி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க தேவி? நான் ராமநாதபுரத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு? என் வயசு 30 மேடம். ஓகேமா, பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஏஞ்ச உடனே இந்த கண்டினியூஸா தும்பல் வந்து வந்துட்டே இருக்கு டாக்டர். மூக்குல இருந்து நீர் வடிற மாதிரி இருக்கு. தலை எப்பயுமே அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கு. இருக்கு. அதனால உங்களுக்கு சுவாசம் சரியா இல்ல, சைனஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேடம். மூக்கு அடைக்குதா? மூக்கு அடைப்பு நிறைய இருக்கு மேடம். சரி, அப்பனா கண்டிப்பா உள்ள பாலிப்ஸ் வளர்ந்துருக்கும், சத வளர்ச்சி இருக்கும். இருக்கறனாலதான் மூக்கு அடைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மூச்சு ஃப்ரீயா விட முடியுதா இல்ல மூச்சு திணறுதா? இல்ல மேடம், எனக்கு ஒரு பக்கம் மூச்சு தான் வருது, ஒரு பக்கம் ஒன்றுமே கிடையாது. ஸ்மெல் வருது, எதுவுமே கிடையாது. மூச்சு விடணும். ஆமா மேடம். ஒரே நாள்ல மூக்கடைப்பு விட்டுரும். சரியா, இப்ப எங்களோட மருத்துவமனையில பாத்தீங்க அப்படின்னா பேஷண்ட் எல்லாருமே வந்து மூக்கடைப்பு இருக்காங்க அப்படின்னா திரும்ப நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து மெடிசன்ஸ் கொடுத்து விட்டுருவோம். திரும்ப நெக்ஸ்ட் மந்த் பேஷண்ட் வந்து வர்றப்போ கேட்போம், மூக்கடைப்பு வந்து எத்தனாவது நாள்ல அவங்களுக்கு சரியாச்சு அப்படின்னு கேட்போம். அடுத்த நாளே மூக்கடைப்பு விட்டுருச்சுன்னு தான் சொல்லுவாங்க. சரியா, இது காரணம் என்ன அப்படின்னா மூக்கடைப்பு ஏற்பட்டது அப்படின்னா நாசல் பாலிப்ஸ்னால தான் 90% மூக்கடைப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மேற்கொண்டு சளி வந்து ஒரு சில பேத்துக்கு கெட்டி அடைச்சிக்கிடுச்சுன்னா மூக்கடைப்பு தொந்தரவு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த பாலிப்புக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாலிப்ஸ்னா என்ன அப்படின்னா சதை வளர்ச்சி. அது வந்து வெறும் மியூக்கஸ் மட்டும் இருக்காது, அந்த மியூக்கஸ்க்கு அடியில் வந்து சளி தான் போய் ஃபுல்லாக லாக் ஆகி அடைச்சிட்டு இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு அந்த டைம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற டைம் நம்மளுக்கு வந்து வீங்கி வந்து நம்மளுக்கு காணப்படுது. இது ஒரே நாளில் சரியாயிடும். சளி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா ஒரே நாளில் சரியாயிடும். இந்த சதை வளர்ச்சி இது எல்லாமே நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, கிடைக்கக்கூடியதில் சிற்றரத்தை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சுக்கு எடுத்துக்கலாம், இல்லாட்டி கண்டங்கத்திரி பழம் இருக்குது பார்த்திங்களா, அது காஞ்சது எடுத்துக்கலாம். இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா விளக்கினுடைய திரியில் நல்லா சுட்டிங்க அப்படின்னா அது கருகி அதிலேருந்து புகை வந்து நல்லா வரும். புகை வந்து நல்லா அப்படியே ஒரு ஃபைன் பீமாக நிறைய புகை வரும். அதை வந்து நல்லா மூக்கு பகுதிகள் பக்கத்தில் வச்சு நீங்கள் நல்லா அதை வந்து இன்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த புகை வந்து நல்லா நம்மளுக்கு கபாலம் வரைக்கும் உள்ளே போகக்கூடிய ஒரு தன்மை வந்து உடையது. சரியா, அதனால தான் நம்ம வந்து வேப்பரைசேஷன், வேது பிடிக்கிறது இந்த மாதிரி ஒரு டெக்னிக் எல்லாமே அதனால தான் சித்தர்கள் வந்து முதையே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தலைபாரம், மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து உடனே வேது பிடிக்கிறது வந்து முழுமையான ஒரு தீர்வு வந்து கட் அண்ட் ரைட்டாக அப்பயே உங்களுக்கு வந்து தரும். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, கடுக்காய். சரியா, நான் அஞ்சுமே எடுத்துக்கோங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாமே வந்து நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன், அது வந்து ஃபுல்லாக எல்லாமே சுத்தி பண்ணி தான் போடணும். கடுக்காய் வந்து கொட்டையோட போட்டுறாதீங்க, தோலோட போடுங்க. சரியா, சிற்றரத்தையும் எடுத்து போட்டு நல்லா மூணையும் நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு துணியில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துருங்க. அதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் தேனில் கலக்கி காலையிலையும் மதியமும் நைட்டும் மூன்று வேளைக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் உணவுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னா மோஷனும் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். டெய்லி மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி
சளியும் நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி அடுக்கு தும்மல் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிரும். சைனசைட்டிஸும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். பட் இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப ரீஅக்கர் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இம்யூனிட்டி லெவலை நம்ம பூஸ்ட் பண்ணும், மற்ற உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம வலிமைப்படுத்தி கொண்டு வரணும். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் அதே மாதிரி மருத்துவமனையில் வந்து வர்ம சிகிச்சையும் நசிய சிகிச்சையும் நம்ம வந்து சேர்த்து பண்ணுறோம் இந்த சைனசைட்டிஸ்க்காக. இதை கரெக்டாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த ப்ராப்ளம் திரும்ப வரவே செய்யாது. அந்தளவுக்கு மூலிகை மருந்துகள் வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளமுக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துரும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையிலையும் இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் எல்லா மருத்துவமனையிலையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் சார்ந்த கேள்விகள் பற்றி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சைனஸ்னு எடுத்துக்கும் போது இனிஷியல் ஸ்டேஜில் சைனஸ்னே பல பேருக்கு தெரியறது கிடையாது. நார்மலாக விட்டுருவாங்க, ஒரு சளி பிடிச்சிருக்கு, அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக விட்டுட்டு நிறைய மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டஸ்ட்டும் அவங்களுக்கு அலர்ஜி ஆகும் போது என்ன ஆகும்னா அலர்ஜிக்கான மாத்திரைகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பாங்க. இந்த டஸ்ட் அலர்ஜி வரும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக புரிய ஆரம்பிக்கும் நமக்கு ஏன் தூசி ஒத்து வரது இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன் இந்த தூசி வந்தால் கூட அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூக்குக்குள்ள லைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாதாரணமாகவே வந்து ஒரு நார்மலான பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஃபோர்ஸாக நம்மளுக்கு தும்மல் வழியாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்றோம் சின்ன பார்ட்டிகல்ஸு. அதையும் மீறி நம்மளுக்கு உள்ளே போகக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து மூக்குக்குள்ளே நம்மளுக்கு சின்ன சின்ன முடிகளாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடிகளும் அதை வந்து நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கப்புறமா வந்து அதையும் தாண்டி நம்மளுக்கு கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு உள்ளே போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய அந்த வேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மியூக்கஸு அது வந்து நம்மளுக்கு வைண்டப் பண்ணி நம்மளுக்கு வேக்ஸாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். இப்போது இதையும் தாண்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து போய் நம்மளுக்கு அந்த மியூக்கஸ் லைனிங் அதே மாதிரி நம்மளோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணி அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த லைனிங்கில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து போய் தங்க ஆரம்பிச்சிரும், நம்மளுக்கு ஸ்டே ஆக ஆரம்பிச்சிரும். அந்த இது ஸ்டே ஆக ஆரம்பிச்சிது அந்த இடத்துல நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு அடுக்கு தும்மல் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா உள்ளே உள்ள இன்ஃபெக்ஷனை வெளியேற்றுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் அலர்ஜி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து உள்ள ஈஸ்னஃபில் கவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி வந்து அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு அந்த சுவாசக்குள்ளாக எல்லாத்தையும் நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணி விட்டுருக்கோம். நார்மலாக நம்மளுக்கு ஈஸ்னஃபில் கவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மியூக்கஸ் மெம்ரினை வந்து நம்மளுக்கு அப்நார்மலாக நம்மளுக்கு ஆக்கிவிடும். அதனால தான் நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு மியூக்கஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சளி அந்த கோழை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுக்கு விகரஸாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மேற்கொண்டு நம்மளுக்கு டஸ்ட் ஏதாவது படுறப்போ தொடர்ந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு அலர்ஜி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால தான் ஏற்கனவே சைனசைட்டிஸ் பேஷண்ட் இருக்க அவங்களுக்கு வந்து மாத்திரை போட்டு அந்த டைம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் உடனே டஸ்ட்டோ ஏதோ தண்ணி ஏதாவது பட்டாலோ திரும்ப அவங்களுக்கு சிவியராக அவங்களுக்கு வந்து அலர்ஜி வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. இதை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம குறைச்சே ஆகணும். நிறைய பேர்த்துக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் பிளட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 அந்த மாதிரி தான் நார்மலாக இருக்கும், இல்லை ஒரு சில பேர்த்துக்கு 1 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மாற்றாக 4, 5, 6 ஒரு சில பேர்த்துக்குலாம் 10 இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸு இதுவும் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸ்னோஃபில் நம்மளுக்கு நார்மலாக இருந்தது அப்படின்னா அது மேற்கொண்டு நம்மளுக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணாது. ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாமே வந்து பாடியே தன்னைத்தானே வந்து அதை புதுப்பித்துக்கூடிய தன்மை வந்து நம்ம பாடிக்கே இருக்குது. இதை வந்து நம்ம ப்ரமோட் மட்டும் நம்ம பண்ணி விடணும். ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் நம்ம வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே போதும், அது வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிரும். இந்த சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெஜுவினேட் பண்ண ஆரம்பிச்சிரும், ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு சுவாச குழாய் ஃபுல்லாக நம்மளுக்கு அலர்ஜி இல்லாமல் நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு மாறிடுச்சு, அந்த எபித்திலியம் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோதான் நம்மளுக்கு திரும்ப டஸ்ட்டு பட்டாலோ நம்மளுக்கு திரும்ப அலர்ஜி வராது. அதே மாதிரி நம்மளுக்கு நார்மலாக டஸ்ட்டு பட்டுச்சு அப்படின்னா டஸ்ட் உள்ளே போச்சு அப்படின்னா ஒரு தும்மலோட நம்மளுக்கு அது வெளியே எக்ஸ்பெல் பண்ணிடும். அந்த மாதிரி நம்மளுக்கு உடம்பு நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். இதெல்லாத்தையும் மாற்றக்கூடியது வந்து மூலிகை மருந்துகள் மட்டும்தான். தற்சமயத்துக்கு நீங்கள் மற்ற மருந்துகள் நவீன மருந்துகள் எடுக்கும்போது உங்களுக்கு இது வந்து நிரந்தரமாக உங்களுக்கு கியூர் ஆகாது, ஆனால் மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு கியூர் ஆகி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ,
வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் அமிர்தா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சிவகாசில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, ஃபைன். மா டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு மூட்டு வலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாவே இருக்கு டாக்டர். வயசு வந்து பாத்தீங்கன்னா 28 ஆகுது. 28 தான் ஆகுது, ஆனா மூட்டு வலி மோசமா இருக்கு. ஆமாங்க டாக்டர். எல்லா மூட்டுகளையும் வலி இருக்கா? இல்ல, கால் மூட்டு கிட்ட இருக்கு இல்லைங்களா, ரெண்டு மூட்டு மட்டும்தான், கால்ல இருக்கு ரெண்டு மூட்டுல மட்டும்தான் டாக்டர் வலி இருக்கு. சரி, அங்க மட்டும்தான் பெயின் இருக்கு? ஆமாங்க டாக்டர். சரி, ஓகே. கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியுதா? இல்ல, வெயிட் வந்து அது இல்லாம அதிகமா இருக்கு டாக்டர். வெயிட் ஒரு 80 இருக்கு. வெயிட் 80 கேஜி இருக்கீங்க? ஓகே. ஆமாங்க. பேபி எல்லாம் பிறந்துச்சா? மேரிடா அன்மேரிடா? அன்மேரிடு. அன்மேரிடு தான். சரி, ஓகே. தைராய்டு எதுவும் இருக்கா? தைராய்டு எதுவும் கிடையாது டாக்டர். வெயிட் வந்து பாத்தினா இப்பதான் அதிகமா இருக்கு. செக் பண்ணி பார்த்தா தைராய்டு அது மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் வெயிட் குறையிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டுதான் இருக்கு, ஆனா மூட்டு மட்டும் ரெண்டு மூட்டு வலியா இருக்கு டாக்டர். சரி, ஓகே. இப்போ மோஷன்லாம் நல்லா கம்ப்ளீட்டா போகுதா? இல்ல, அது ரெண்டு நாளைக்கு ஒன்ஸ் தான் டாக்டர் இருக்கு. 2 டேஸ் ஒன்ஸ் தான் இருக்கு. சரி, ஓகே. யூரின் நல்லா போகுதா? பலவீனமா ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மலமதை அடக்கினாலே மலந்தனை வாயு தள்ளும், சலத்தோட முழங்காலின் கீழ் தன்மையாய் நோய் உண்டாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிபேஷன் ஆச்சு, மலம் அப்படின்னா மோஷன் போகிறது, 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் கேஸ் எல்லாமே வந்து திரும்ப ரீஅப்சார்ப்ஷன் ஆக ஆரம்பிக்கும். பெருங்குடல் வந்து நம்மளுக்கு தண்ணியை ஃபுல்லாக நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். மலம் வந்து எவ்வளோ நாள் நம்மளுக்கு உள்ளே இருக்கோ திரும்ப உறிஞ்சி தான் கான்ஸ்டிபேஷன் ஏற்படுத்தி விட்டு மலத்தை வந்து நல்லா கெட்டியாக்கி விட்டு ஹார்டாக்கி விடுது. அது அப்புறம் வந்து நம்மளுக்கு கிழிச்சு விட்டு நம்மளுக்கு பைல்ஸ் கண்டிஷன் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன அப்படின்னா, பெருங்குடல் திரும்ப நம்மளுக்கு தண்ணியை உறிஞ்சிறப்போ கூடவே சேர்த்து அந்த பழைய மலம் உள்ளுக்குள்ளேயே தேங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா டாக்ஸின்ஸும் சேர்ந்து தான் நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் உடம்புக்குள்ளே குடல் வந்து உறிஞ்சி எடுக்கும். உறிஞ்சி எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தோடு கலக்கி விட்டுரும். அந்த ரத்தம் நம்மளுக்கு எங்கெல்லாம் பாயுது அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு ரத்தம் பாயுது. மூட்டுகளை சுற்றி தான் நிறைய நம்மளுக்கு அனஸ்டமோசஸ் இருக்குது. சின்ன சின்ன ஆர்ட்ரிஸாக நிறைய இருக்கும், நெட்ஒர்க்காக சின்ன சின்னதாக வந்து நிறைய மூட்டுகளை சுற்றி தான் இருக்கும். ஏன்னா மூட்டு தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் பாடி வெயிட்டை வந்து நம்மளுக்கு தாங்கிறதுனால மூட்டுகளை சுற்றி நிறைய நம்மளுக்கு ரத்தோட்டம் இருக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன ஆர்ட்ரிஸ்லாம் நம்மளுக்கு நிறைய மூட்டை சுற்றி நம்மளுக்கு இருக்கும். வெயிட்னால என்ன ஆகும் அப்படின்னா அது எல்லாமே வந்து மூட்டுகளுக்கும் நம்மளுக்கு சரியாக சப்போர்ட் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு போகலை அப்படின்னாலும், மூட்டுகள் நம்மளுக்கு பலவீனமாக இருந்தது அப்படின்னாலும், நம்ம பாடி வெயிட்டை வந்து நம்ம மூட்டுகள்னால தாங்கிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி இளம் வயதில் மூட்டு வலிகள் வரதுக்குரிய ஒரு காரணம். ஈஸியாக சரி பண்ணிடலாம். கான்ஸ்டிபேஷன் சரியாயிட்டு உங்களுடைய வெயிட்டுக்கும் குறைஞ்சிருச்சுன்னா சரியாயிடும். சென்னாயுருவி விதை இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பசி வந்து ரொம்ப விகரஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி மேற்கொண்டு வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சைகளும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 1 மந்தில் உங்களுக்கு 4 to 5 kgs கண்டிப்பாக உங்களுக்கு குறைச்சி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு 2-3 மந்த்ஸ் ரெகுலராக மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 kgs குறைச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஜாயின்ட் பெயின் வந்து உங்களுக்கு விட்டுரும். ஒரு 5 kgs நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு மூட்டு வலி உங்களுக்கு விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துடலாம். சரியாம்மா. நெக்ஸ்ட் காலேஜ் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பாரதி, நான் சென்னையில வில்லிவாக்கத்துல இருந்து பேசுறேன். ஓகே பாரதி, இது யாருக்கான கேள்விமா? அவருக்காக, எங்க ஹஸ்பண்ட்காக கேட்கணும். அவங்க வயசு? அவங்க வயசு 60. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க. அம்மா வணக்கம். டாக்டர் வணக்கம். எங்க ஹஸ்பண்ட்காக தான் மேடம் பேசணும். அவருக்கு வயசு 60 ஆகுது. அவங்களுக்கு வந்து லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஷோல்டர்ல இருந்து கை கட்ட வரல வரைக்கும் நீட்டா ஒரு நரம்பா எலும்பா அப்படி சொல்ல தெரியல, ஆனா குடையுதுன்னு சொல்லிட்டு நைட்ல மோஸ்ட்லி தூங்கறதே கிடையாது அவங்க. மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு குடைச்சல் மாதிரி இருக்கா? குடைச்சல் வலி மாதிரி இருக்கா?
குடைச்சல் பிளஸ் பலி ரெண்டுமே இருக்குன்றாங்க. சரி ஓகே. பகல்ல எல்லாம் அவ்வளவா தெரியல, நைட்ல சுத்தமா உங்களுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. திடீர்னு ஒரு வாட்டி நாங்க இத டாக்டர் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஹார்ட்ல ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம், இசிஜி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல இசிஜில ஏதோ ப்ராப்ளம் இருந்த மாதிரி தெரியல, உடனே அவங்க ஆன்சர் பண்ணணும்னு சொன்னாங்க. சரினா அதுவும் பண்ணோம். அது பண்ணா ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்குமா, அவருக்கு எந்த அடப்பும் இல்ல, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமா, நல்லா ஹெல்த்தியா நல்லா இருக்காருமா, ரெண்டுமே இன்புட் அவுட்புட் ரெண்டுமே பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லா இருக்கு, அவருக்கு எந்த குறையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த வலி மட்டும் குறையவே இல்ல மேடம். வலி குறையல. அப்ப உங்களுக்கு கழுத்துல வலி இருக்கா? எப்பயாச்சும் ஒரு டைம் அந்த கழுத்து மேல அந்த நரம்புல இருந்து ஒரு டைம்ல வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. ஒரு டைம்ல அந்த கழுத்து நரம்பு தெரியறது இல்ல, ரேர், அந்த வலி எப்பயாச்சும் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஷோல்டர்ல இருந்து தான். ரைட் சைடா லெஃப்ட் சைடா? லெஃப்ட், 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 லெஃப்ட் இல்ல. சரி ஓகே. சர்விக்கல் கம்ப்ரெஷன்னாலையும் இந்த பெயின் வந்து இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து இந்த இடத்துல நீங்க நல்லா அமுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழி மாதிரி நல்லா உள்ள போகும். நார்மலா இருக்கவங்க எல்லாத்துக்குமே அப்படி பண்ணி பாருங்க, சரியா பால்பேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு குழி மாதிரி உள்ள போகல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நரம்பு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு, கம்ப்ரெஷன் வந்து இருக்கும், சரியா? அதனாலதான் அந்த பெயின் இருக்கும். இதனாலையும் நம்மளுக்கு பெயின் இருக்கும். சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த கை ஃபுல்லா நம்மளுக்கு வலிகள் இருக்கும். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு வரல் பெயின் வந்து சொல்லுவாங்க, கம்ப்ரெஷன்னால ஏற்படுற பெயின். ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேடியல் ஆட்ரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து ரேடியல் நர்வ்னு நம்மளுக்கு ஒரு நரம்பு வந்து நம்மளுக்கு போகும். அந்த நரம்புலையும் நம்மளுக்கு ஏதாவது டிஃபெக்ட் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த பெருவிரல் சைடு நீங்கள் வலி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு நர்வ் வந்து உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகுறதுனால தான் இந்த பெயின் வந்து உங்களுக்கு ஏற்படுது. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் அந்த ரீஜியன், சர்விக்கல் போன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஜியனில் வந்து சுக்கு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நல்லா முட்டையோட வெள்ளைக்கரில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து 10 மாதிரி போடுங்க. ஆல்டர்னேட் டேல கரிய போலம் இருக்கு பாத்தீங்களா, கற்றாழையோடைய காஞ்ச ஜெல்லு, அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அதையும் ஒரு நாள் வந்து 10 மாதிரி முட்டையோட வெள்ளைக்கரில் மிக்ஸ் பண்ணி 10 மாதிரி போட்டுவாங்க. ரெண்டையுமே ஆல்டர்னேட் டேஸ்ல தொடர்ந்து போட்டுட்டே வாங்க. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிலீவ் ஆயிடும். ஏதாவது உங்களுக்கு வந்து ரெண்டு எலும்பு ஏதாவது உங்களுக்கு உரசிட்டு இருந்தது அப்படின்னாலும் அதனால ஏற்படக்கூடிய அந்த வீக்கங்கள் எல்லாமே சேர்ந்து தான் நரம்பை போட்டு அழுத்தும். மசில்ஸும் நம்மளுக்கு வந்து சரியாக ரிலாக்ஸேஷன் இருக்காது, கண்ட்ராக்ட் ஆகி மசில்ஸும் நம்மளுக்கு சரி வர நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகாது. அதனாலையும் நம்மளுக்கு பெயின் வந்து தோல் பட்டையில் ஃபுல்லாக நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் சென்னையில் நாங்கள் வந்து வர்ம சிகிச்சையும் பண்ணுறோம், அதையும் கூட சேர்த்து பண்ணிக்கோங்க. சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் அப்படின்றப்போ வந்து இந்த இடத்துல வந்து எலும்புகள் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும், ஜாயின்ட் ஸ்பேஸும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணால் தான் டீஜெனரேஷன்ஸ் வந்து உடனே வேகமாக நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும், கழுத்து வலி இருக்கவங்களுக்கு மட்டும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால டக்குன்னு டீஜெனரேஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிரும். அதனால் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சை மருந்துக்களும் அதே மாதிரி வர்ம சிகிச்சையும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் திவ்யா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க திவ்யா? சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம், சுகர் இருக்கு பத்தி கேக்கணும் மேடம். உங்க வயசு என்னமா? எனக்கு வந்து 41 ஆகுதுங்க. ஓகே, பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம், நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன் திவ்யா மேடம். எனக்கு வந்து சுகர் வந்து ஒரு 2 வருஷமா இருக்கு. எனக்கு வந்து இந்த சுகரால என்ன ஆகுதுன்னா கால் பாதம் ரொம்ப எரிச்சலா இருக்கு மேடம். இப்போ ஒரு கொஞ்சம் 2 மாசமா ரொம்ப எரிச்சல் இருக்கு, கை கால் எல்லாம் அப்படியே சுறுசுறுன்னு குத்துது. மத்தபடி கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, மூச்சு வாங்குது, எப்பவுமே டயர்டாவே இருக்கு மேடம். டயர்டா இருக்கு. சுகர் எவ்வளவு இருக்கு? ஃபாஸ்டிங்ல எவ்வளவு இருக்கு? ஃபாஸ்டிங்ல வந்து 240 அந்த மாதிரி இருக்கு மேடம். ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி தான் எடுத்தது ரிப்போர்ட். அதுவும் பாத்துக்கோங்க சரியா, நம்ம அது வந்து 6 குள்ள கொண்டு வரணும் சரியா.
இப்போ 300 கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குதுங்க மேடம். வந்துரும், வராம எங்க போகும், கண்டிப்பா வந்துரும். சரியா, இப்போ 300 மேலலாம் சுகர் வந்து எலிவேட் ஆச்சு அப்படின்னா கை கால் எரிச்சல் வந்து இருக்கும். சரியா, அதே மாதிரி ஊசியால குத்துற மாதிரி இருக்கும், மரத்து போகும் அடிக்கடி, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். கண்டிப்பா சுகர் வந்து 200 மேல நம்மளுக்கு கிராஸ் ஆயிடுச்சுனாவே இந்த மாதிரி வேதனைகள் எல்லாமே இருக்கும். சரியா, இது கண்டிப்பா நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். என்ன பண்றீங்க அப்படின்னா, மலவேம்பு இருக்கு பாத்தீங்களா, மலவேம்பு நல்லா அந்த இலைகள் எடுத்து பூவோட சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா நிழல்ல உலர்த்தி நல்லா காய வச்சு அது சருகானதுக்கு அப்புறம் நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணிருங்க. சரியா, பண்ணிட்டு அது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டர்ல கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் சுகர் நல்லா குறைஞ்சு வந்துடும். சரியா, அதே மாதிரி குங்கிலியம்னு சொல்லி ஒரு பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய கம்ஸ், அது வந்து ரெசின் சொல்லுவோம் நம்ம, மரப்பட்டைகள், அந்த குங்கிலிய மரம் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய பட்டையை கீறி விட்டோம்னா அதுல இருந்து ஒரு கம் வந்து நம்மளுக்கு வடிஞ்சு வரும். அதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இளநீர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இளநீர்ல போட்டு குங்கிலியத்தை வந்து போட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சிறப்போ அது வந்து கொஞ்சம் கொலாய்டாகி நம்மளுக்கு நல்லா அது வந்து சுத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அது நல்லா சுத்தி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்து நல்லா உரலில் போட்டு நல்லா இடித்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா திரித்து எடுத்து வச்சு நல்லா அதை வந்து சளிச்சும் எடுத்து நல்லா ஃபைன் பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ஒரு 1 கிராம் அளவு, 1 கிராம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 3/4 ஸ்பூன் வரும். அதளவு எடுத்து நல்லா பசும் பால் இருக்குது பார்த்தீங்களா, பசும் பாலில் கலக்கி குடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சாதாரணமாக நெய் இருக்குது பார்த்தீங்களா, நெய்யில் வந்து நல்லா அதை குழப்பி அதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உடனே கை கால் எரிச்சல் குத்துற மாதிரியான வலி இது எல்லாமே உங்களுக்கு சரியாக வந்துடும். சரியா, இப்போது இது வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் குங்கிலியம் வந்து நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கை கால் எரிச்சல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிரும். அதே மாதிரி சுகர்னுடைய லெவல்ஸ் வந்து நல்லா குறைச்சி கொண்டு வரணும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறு வந்து நல்லா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர்னுடைய அளவுகள் நல்லாவே உங்களுக்கு குறைஞ்சி வந்துடும், நார்மல் ஆகிடும். HbA1c லெவலும் 3 மாதத்தில் உங்களுக்கு 6 உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 1st மந்த் 2nd மந்த் உங்களுக்கு சுகர் நல்லா ஃபாஸ்டிங் போஸ்ட்பிராண்டியல் சுகர் நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் எதுவும் மாத்திரைகள் இன்சுலின் அந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதை படிப்படியாக குறைச்சி ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாகவே குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து சுகர் லெவல் HbA1c லெவல் எல்லாமே உங்களுக்கு நார்மல் வந்து உங்கள் சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடுச்சு, உங்கள் தொந்தரவுகள் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு குறைச்சி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் மருந்துகளை விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சர்க்கரை வியாதி உங்களுக்கு வரக்கூடாது, திரும்ப நம்மளுக்கு சுகர் வந்து ஷூட்டப் ஆகக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம கணையத்தை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு நம்ம இன்சுலின் ப்ரொடக்ஷன்ஸையும் நம்ம அதிகப்படுத்தி விட்டுறணும். அதே மாதிரி உணவு முறை பழக்கங்களையும் நம்ம மாற்றி விட்டு நல்லா சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து நல்லா வாயில் போட்டு நல்லா மென்று காற்று உள்ளே போகாத அளவுக்கு நல்லா வாயை மூடி மென்று கூலாக்கி உமிழ்நீர் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை உள்ள விழுங்குனீங்க அப்படின்னா டைஜஷன் வந்து பூரணமாக நடக்கும். அப்படின்னா தான் கேஸ்ட்ரிக் ஜூஸ் எல்லாமே முழு அளவில் உங்களுக்கு வந்து செக்ரேட் ஆகி உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டைஜஸ்டிவ் பான்க்ரியாட்டிக் ஜூஸ் எல்லாமே முழு அளவில் செக்ரேட் ஆகி வரும். அதுக்கப்புறம் உங்கள் குடல் அப்சர்ப்ஷன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ட்ரோஹெப்படிக் சர்க்குலேஷன் மூலமாக குளுக்கோஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பரவி கணையத்துலேருந்து நம்மளுக்கு குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட் பிளட்டில் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தான் கணையம் வந்து நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு செக்ரீட் பண்ணும், சுரக்கி இன்சுலின் வந்து சுரந்து வரும். அந்த இன்சுலின் வந்து நம்மளுக்கு ரிசெப்டாஸ் வந்து நம்மளுக்கு பைண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு முழுமையாக டைஜஷன் பூரணமாக நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இது எல்லாமே சாத்தியமாகும். அதனால தான் எப்போதும் சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்கும் பார்த்தீங்களா, நொறுங்க தின்னால் 100 ஆயுசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வேறு நொறுக்கு தீனி அப்படி கிடையாது. நொறுங்க தின்னால் அப்படின்னா நல்லா உணவை வந்து நல்லா மென்று சவைச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு டைஜஷன் பூரணமாகும், எந்த ஒரு வியாதியும் வராது. சர்க்கரை வியாதி வந்து அது மனசில் இருக்கணும், அது வியாதி கிடையாது, அது குறைபாடு தான். அதனால் இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிடும். சரியாயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு திரும்பவும் வராது. காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டாலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுனால தலையிலேருந்து உங்களுக்கு கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய அத்தனை சர்க்கரை வியாதினால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸு, கண் பார்வை மங்குறது, தலைமுடி கொட்டுறது, உடம்பு சோர்வு இருக்கிறது, அதே மாதிரி கை கால் வலிக்கிறது, நரம்பு பிடிச்சி இழுக்கிறது,
கை கால் மரத்து போகிறது, புண்ணு வந்துச்சுன்னா ஆறாமல் இருக்கிறது, கல்லீரலை சுற்றி கொழுப்புப்படுகிறது, அதே மாதிரி ஹார்ட் பிளாக் வர்றது, சிறுநீரகம் செயலிழந்து போகிறது, நரம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு வன்மை இழுக்கிறது, இந்த மாதிரி அத்தனை காம்ப்ளிகேஷன்ஸும், அதிகமாக யூரின் போகிறது, அதிகமாக பசிக்கிறது, அதிகமாக தாகம் வர்றது, இது மாதிரி அதிகமாக வேர்க்கிறது, இந்த மாதிரி சர்க்கரை வியாதினால ஏற்படக்கூடிய அத்தனை தொந்தரவுகளும் நம்மளுக்கு இந்த மூலிகை மருந்துகள் சரி பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அது நோய் எந்த வேறு எந்த ஒரு நோய்க்கிருமிகளும் வராத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் நம்மளுக்கு அந்த மூலிகை சாறு இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனை 5 மாநிலங்கள் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா அப்படி 5 மாநிலங்களும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா மருத்துவமனைகளையும் ஒரே மாதிரியான சிகிச்சைகள் தான் கொடுக்குறோம். நாடி பார்த்து தான் சிகிச்சை கொடுக்குறோம். மருந்துகள் கொடுக்கறது எல்லாமே மூலிகை மருந்துகள் தான். சுத்தி பண்ணி நாங்களே தயார் பண்ண மருந்துகள் தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லா மருந்துகளுக்கும் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, ஜிஎம்பி சர்டிஃபிகேட் இருக்குது. அதனால் எந்த மருந்துகளும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்காது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மருந்துகள் எல்லாமே சுத்தி பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வேகமாகவும் கேட்கும், 100% எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. மருந்துகள் வந்து தொடர்ந்து எடுக்க நம்மளுடைய உடல் நலம் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு காயக்கற்ப மூலிகைகளும் உள்ளடங்கி இருக்குது எங்களுடைய மருந்துகளில். ஸோ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் இல்லாமல் ஒரு வாழ்வை வந்து ஈஸியாக நம்ம வாழ்ந்துட்டு வரலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டல் தன் கட்டி கட்டலிங் பேஃப் யூ ஆல்.